சாணக்கியன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆஸ் சான்சி சுகைனா மஜ்ஹர். ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் மோஸ்ட்லி. ஆனா எங்க துவங்குறது, எங்க ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது தெரியாம தான் நிறைய பேர் துவங்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய பேர் பயப்படுற ஒரு விஷயம் கவர்மெண்ட் லைசன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. பட் அதை பத்தி எதை பத்தியுமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க தொழில் துவங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 7 சிம்பிள் ஸ்டெப்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நோ யுவர் இண்டஸ்ட்ரி. அதாவது நீங்க எந்த மாதிரியான தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கறத நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். யார்கிட்டயும் போய் நான் என்ன தொழில் தொடங்குறது அப்படின்னு சொல்லி கேட்காம, உங்களுக்கு எது நல்லா தெரியும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, உங்க ஏரியால என்ன ரா மெட்டீரியல் அவைலபிலிட்டி ஈஸியா கிடைக்குது, அந்த மாதிரியான ஒரு தொழிலை வந்து முதல்ல டிசைட் பண்ணணும். நிறைய பேர் இங்கேயே ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துருவாங்க. அப்படி இல்லாம ரொம்ப யோசிக்காம டக்குன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு தொழிலை தொடங்க ஆரம்பிச்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் லெவல்ல நம்ம சின்ன சின்னதா செஞ்சு அதுக்கப்புறம் தான் பெருசா வந்து செய்ய போறோம். அதனால ஜஸ்ட் உங்களுடைய இண்டஸ்ட்ரி எது அப்படிங்கறத டிசிஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த இண்டஸ்ட்ரி செய்யறதுக்கு நான் லாயக்கானவனா அப்படிங்கறத டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து சமையல்ல வந்து நல்ல ஒரு திறமை இருக்கு, நல்ல அந்த டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்றத பத்தி யோசிக்கலாம். அல்லது உங்களுக்கு வந்து ஒரு இரும்பு தொழில் செய்யறதுல அனுபவம் இருக்கு அப்படின்னா இரும்பு சார்ந்த ஒரு துறையில இறங்கலாம். ஸோ ஏன் வந்து நீங்க செய்யறதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கறத வந்து ரெண்டாவது விஷயமா நீங்க வந்து திங்க் பண்ணிக்கணும். நம்மளை விட மித்தவங்க எப்படி செய்யறாங்க, நம்ம அதை விட எப்படி பெட்டரா செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழிலை துவங்குறதுக்கு நீங்க வந்து ஃபுல் ஃபிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த டிசிஷனுக்கு உங்களால வர முடியலன்னா நீங்க ஆல்டர்னேட் தொழிலை பத்தி யோசிக்கணும். எல்லாரும் செய்யறாங்க அப்படிங்கறக்காக ஒரு தொழில் செய்யாம, யாருமே செய்யல அப்படிங்கறக்காகவும் ஒரு தொழிலை செய்யாம, உங்களுக்கு எது சரியா வரும் அப்படிங்கறத யோசிச்சு செஞ்சீங்கன்னா கரெக்டா பர்ஃபெக்டா வந்து உங்களால செய்ய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வரிசையா துணிக்கடையா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல நாமளும் போய் ஒரு துணிக்கடையை ஸ்டார்ட் பண்றதை விட ஒரு டீ கடை போட்டோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளால வின் பண்ண முடியும். ஏன்னா அங்க துணி எடுக்க வர்றவங்க எல்லாருக்கும் டீ குடிக்கணும்னு தோணும், அங்க ஒரு கடை கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்றதுக்கு உங்களால முடியுதா, உங்களால வந்து அதை ஷைன் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு உங்களால வந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கறத டிசைட் பண்ணிக்கணும். மூணாவது தான் வந்து செட்டிங் அப். செட்டிங் அப் அப்படின்னா ஒரு பிசினஸ் வந்து எப்படி செட் பண்ணும் அப்படின்னு. இந்த ஸ்டேஜ்லயும் நீங்க வந்து ஜிஎஸ்டி பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா ஜிஎஸ்டி லைசன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ல தான் நமக்கு தேவைப்படும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எதுவுமே தேவைப்படாது. உங்க பிசினஸ்க்கு ஒரு நேம் மட்டும் நீங்க சூட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த நேம் வைக்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கமா, தேவையே இல்லைங்க. ஜஸ்ட் உங்க ஒரு நேம், நீங்க ஒரு கடை வைக்கிறீங்களா அந்த கடைக்கு ஒரு நேம், அந்த மாதிரி நீங்க வச்சுட்டு அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணுன்னா, ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணும். எப்பவுமே எந்த ஒரு தொழிலுமே பெரிய அளவுல பிளான் பண்ணி அகலக்கால் வச்சு செஞ்சு தோத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வலி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா ஒரு மினிமமா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து உங்க வீட்டு லெவல், அண்ட் தென் பாத்தீங்கன்னா அடுத்தது உங்க ஏரியா லெவல், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர் லெவல், அப்படி கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனாதான் நம்மளால வந்து நிச்சயமா தோல்வி வந்தாலும் நம்மளால துவண்டு போகாம இருக்க முடியும். அதனால எந்த ஒரு பிசினஸுமே ஹை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிராஜுவலா க்ரோ ஆகணும். ஸோ அப்படி செட் பண்ணும் போது பிசினஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொடக்ஷனை பற்றி யோசிக்கணும். ப்ரொடக்ஷனை பற்றி யோசிக்கும் போது அதுக்கு ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குறது, அதை கொண்டு வந்து எப்படி சேர்த்துறது, அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு எவ்வளோ செலவாகும், ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும், அதோடைய செலவு என்ன ஆகும். ஸோ இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் சார்ந்த விஷயங்களை யோசிக்கணும். அண்ட் தென் அதுக்கு அடுத்ததான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு ஓகே கிளியர் ஆயிடுச்சு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு லெவல் வரும்போது நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா பேக்கிங். பேக்கிங்க்கு வந்து என்ன மாதிரியான பேக்கிங் நீங்க பண்ண போறீங்க, மார்க்கெட்ல மற்றவங்களாம் எப்படி பேக் பண்ணிருக்காங்க, நீங்க எப்படி பேக் பண்ணா உங்களால வின் பண்ண முடியும், எப்படி பேக் பண்ணா அட்ராக்டிவா இருக்கும், அதே சமயத்துல எப்படி பேக் பண்ணா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணணும்னா, ப்ரொடக்ஷனுக்கான எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் அனாலிசிஸ்ல இறங்கணும். மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பொருள் வந்து விற்கிறீங்க, அந்த பொருளுக்கு வந்து ஒரு விலை வைக்க போறீங்க, அந்த விலையை பற்றி மார்க்கெட்டில் போய் அனலைஸ் பண்ணணும். ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி மற்றவங்களாம் அந்த பொருளை வந்து என்ன விலைக்கு விற்கிறாங்க, அந்த அளவுக்கு உங்களால் விற்க முடியுமா, இல்லை அதை விட கம்மியாக விற்க முடியுமா, இல்லை அதை விட உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக தான் வருமா அப்படிங்கிறதான் மார்க்கெட் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் டிசிஷன் பண்ணிக்கணும். இப்படி டிசிஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒன்லி உங்கள் ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் வச்சு நீங்கள் கணக்கு போடக்கூடாது. ஆள் கூலி, சம்பளம், ஃபியூச்சரில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைகள் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கணக்கு போட்டு ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கணும்.
ஸோ அப்படி மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கு உங்களால் வந்து கரெக்டான விலையை வந்து உங்கள் பொருளுக்கு வைக்க முடியும். பட் அப்படியே விலை வச்சிங்க அப்படின்னாலும் இந்த விலை வைக்கிறதுல வந்து நிறைய டெக்னிக் இருக்குது. அந்த விலை வந்து உங்களுடைய பொருளுக்கு ஒர்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தா மக்கள் வந்து ஈஸியாக கொடுத்து வாங்கி. உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு துணி துவைக்கிற லிக்விடு இருக்குது, அந்த லிக்விடு ஒரு 2 மூடி ஊற்றினா தான் துணிக்கு வந்து போதுமான அளவு இருக்கும். இதே நம்ம தயாரிக்கிறது 1 மூடி ஊற்றினாலே போதும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அந்த 1 மூடி அப்படிங்கிறது அந்த 2 மூடி ஊற்றக்கூடிய லிக்விடு வந்து 200 ரூபாய் அப்படின்னா, அதே 200 ரூபாய்க்கு நீங்களும் வித்தீங்க ஆனால் அதில் 1 மூடி யூஸ் பண்ணால் போதும்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகம். அப்போ வந்து கண்டிப்பாக மக்கள் தேடி வந்து வாங்குவாங்க. நம்மளுடைய ஆஸ்க் ஜான்சி ஃபேப்ரிக் வாஷ் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ விலையிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணி வேல்யூலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வின் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு உதாரணம் சொல்கிற பாருங்க, இப்போ நீங்கள் வந்து ஒரு ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, அது புது ப்ராடக்ட் வந்து அவங்க வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 3000 ரூபாய் செலவாகுது. ஸோ ரிப்பேர் செலவு வந்து ஒரு 300 ரூபாய் தான் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து மக்கள் யோசிக்காமல் ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து வேல்யூ இருக்குது. அப்படி ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 1 இயரோ 2 இயரோ உங்களால் வந்து சூப்பராக ரன் ஆகுங்கிற கேரண்டி கொடுக்க முடியும்னா அந்த 300 ரூபாயை பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வேல்யூ பேஸ்டு ப்ரைஸிங் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கணும். யோசிச்சு மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விலை வச்சு மார்க்கெட்டில் சந்தைப்படுத்த ஆரம்பிக்கணும். மார்க்கெட்டிங் வந்து ஒரு பெரிய சாப்டர், அது ஒரு பெரிய சேலஞ்ச். மக்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும் இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் வந்து இப்படி மக்கள் வந்து வாங்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான், கிராஜுவலாக தான் இந்த மார்க்கெட்டிங் நடக்கும். இதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 1 லாக் அப்படின்னா அதில் வந்து ஒரு 20% வந்து மார்க்கெட்டிங்க்கு ஒதுக்கிதான் ஆகும். அப்போ தான் வந்து நம்மளால் அந்த மக்களை ரீச் பண்ண முடியும். மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இல்லை, உற்பத்தி தொழிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே டைரெக்டாக மக்கள் கிட்ட விற்க போகிறதில்ல. உதாரணமாக நீங்கள் ஒரு ஆணி தயாரிக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட போய் நான் ஆணி தயாரிக்கிறேன் அப்படிங்கிறத சொல்ல தேவையில்லை. ஆனால் அந்த மார்க்கெட்டிங் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு பிராண்டிங் தேவைப்படாது, ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கி உங்களோட இது எப்படி பெட்டராக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த மார்க்கெட்டிங் டிஃபர் ஆகும். எல்லா குட்ஸுமே டைரெக்டாக கன்சியூமருக்கு போகிறதில்ல, சில குட்ஸ்லாம் வந்து ரா மெட்டீரியலாக மற்ற தொழில் செய்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய தொழிலுக்கு எந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு விலை வச்சுட்டு மார்க்கெட்டிங்கில் இறங்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டெவலப்மெண்ட். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரே ஆளாக இறங்கியிருப்பீங்க, தயாரிச்சிருப்பீங்க, பேக் பண்ணியிருப்பீங்க, கொண்டு போய் கடை கடைக்கு போட்டிருப்பீங்க. ஆனால் அது மட்டும் போதாது, ஒரு லெவலுக்கு மேலே வளரும்போது உங்களுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படும். ஆட்கள் தேவைப்படும் போது ஆட்கள் ஹையர் பண்ணணும். ஆட்கள் ஹையர் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள கொண்டு வரணும். ஸோ கொண்டு வரணும் அப்படிங்கிறது இது வந்து 5th stage ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இந்த 5th stage டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரைனிங் கொடுக்கணும். ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணி அவங்கள வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்களுக்கான சம்பளம் எவ்ரிதிங் இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தொழிலில் வந்து லாபம் வருமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அதனால தான் நம்ம முதல்லயே விலை வைக்கும்போது சரியான விலையை வச்சிடணும். அண்ட் தென் கடைசியாக வந்து இன்னும் ஒரு 3 விஷயம் இருக்குது, என்னென்னா அக்கௌண்டிங், ப்ராப்பரான அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆடிட்டரோட உதவி தேவைப்படும். ஸோ சின்ன கணக்காக இருந்ததுனா நாமளே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்களுக்கு வந்து ஒரு GST தேவைப்படும். அப்போ வந்து நீங்கள் GST பற்றி கவலைப்பட்டுக்கலாம். பிஸ்னஸ் தூங்குறதுக்கு முன்னாலே நான் GST வாங்கணுமா, இந்த லைசன்ஸ் வாங்கணுமா, அந்த லைசன்ஸ் வாங்கணுமா அப்படிங்கிற கவலை தேவையே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வளரும் போது எப்போ நம்ம ஆள் போட்டு அதை டெவலப் பண்ணுறோமோ அப்போ வந்து லைசன்ஸ் வைஸ் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்ம பக்காவாக வச்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போக முடியும். அப்போதான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத்தை அச்சீவ் பண்ண முடியும். ஹையர் லெவல் க்ரோத் அப்படின்னா என்னன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத டக்குன்னு வாங்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஹையர் லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு ரா மெட்டீரியலோட தேவைகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிலோ கணக்கில் வாங்கியிருப்பீங்க, அப்புறம் வந்து மூட்டை கணக்கில் வாங்குவீங்க, அப்புறம் டன் கணக்கில் வாங்குவீங்க. எதுவாக இருந்தாலும் எப்போ வந்து ஹையர் லெவல் ஆஃப் க்ரோத் அச்சீவ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் டிஸ்கவுண்டட் ரேட்டில் ரா மெட்டீரியல் கிடைக்கும் ஹோல்சேலாக வாங்கும்போது. அப்போ என்ன ஆகும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்பவே குறையும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் குறையும் போது உங்களுக்கு வந்து என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆள் சம்பளம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து உங்களால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து பேர் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் குறைக்கிறத இன்னும் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் சைடு வந்து நீங்கள் கவனம் செலுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த பணத்தை எடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் சைடு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். ஸோ எப்போ வந்து ஹையர் லெவல் ஆஃப் க்ரோத் அச்சீவ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஒரு அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கும். அப்போ வந்து உங்களுக்கான ஒரு பர்மனண்ட்டான இடம், ஒரு ப்ரெமிசஸ், நல்ல கரெக்டான ஒரு செட்டப், ஆஃபீஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கும். லாஸ்ட்டாக என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் பண்ணால் பத்தாது, பீரியாடிக்கலாக உங்கள் பிஸ்னஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத அசஸ் பண்ணும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை
அண்ட் தென் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆக ஒரு 6 months ஒன்ஸ், அப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் நல்லா போனதுக்கு அப்புறம் ஒரு 2 years ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து அசஸ் பண்ணும். அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பழையதை விட இப்போ எப்படி பிசினஸ் நடக்குது, போன மாதம் எவ்வளோ டர்ன் ஓவர், இந்த மாதம் எவ்வளோ டர்ன் ஓவர், அது வந்து கிராஜுவலா கிராஃப்ல வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கா இல்லை கீழே போதா, ஏன் வந்து கீழே போகுது, ரா மெட்டீரியல் காஸ்ட் அதே மாதிரி இருக்கா ஏறி இருக்கா, என்ன ஏறி இருக்கு, இதை எப்படி இன்னும் குறைக்கிறது, நம்ம வந்து வச்சிருக்க விலை வந்து சரியான விலையா, இந்த விலைக்கு வந்து மற்ற மார்க்கெட்ல உள்ள ப்ராடக்டை விட கம்மியா இருக்கா, அல்லது வந்து நம்ம வந்து ஈக்குவலா வச்சிருக்கோமா, பிசினஸ் வந்து நல்ல பாதையில போயிட்டு இருக்கா இல்ல தொய்வுல போயிட்டு இருக்கா அப்படிங்கிற அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி பீரியாடிக்கலா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும் போது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவலுக்கு பிசினஸ் எடுத்துட்டு போறதுக்கு வசதியா இருக்கும். ஸோ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லே அவுட் போட்டு சொன்னதெல்லாம் பாயிண்ட் பாயிண்டா பண்ணிட்டு இந்த மூணாவது ப்ராசஸ் வரும்போது தான் நீங்க வந்து ப்ரொடக்ஷனே ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தன ப்ரொடக்ஷன் வந்து ஏதோ ரா மெட்டீரியல் கிடைக்குது ஒரு ஃபார்முலா தெரியும் அப்படிங்கறக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி சேல் பண்றதுன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு கரெக்டான பிசினஸா அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சாணக்கியனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.